நன்றிகளை வணக்கம். நம்ம சரவணாயிட்டத்தில் கேள்விக்கு தயார் பாருங்கள். ஐயா, நான் வந்து ஒரு அக்ரிஹீரர் மருத்துவர். என்னோடய அக்ரிஹீரிங் சிகிச்சை மூலம் ரொம்ப பேர்த்துக்கு வியாதியிலையும் நல்லா முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. மேலும் நல்ல இந்த மெடிக்கல் கேம்ப்பு மற்ற கல்லூரியில் பல இடத்துலலாம் வந்து நான் ஆங்கில மருத்துவத்தோட பக்க வலுவையும் பாதிப்பையும் கொடுமையெல்லாம் புள்ளி உருவத்தோடு எடுத்துக்கிறது என்னோடய வழக்கமாக இருந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி சூழ்நிலையில் என்னோடய உடல்நிலை ஒரு தடவை ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டு வேறு வழியே தெரியாமல் ஆங்கில மருத்துவமனை அணுகப்பட்டு அப்புறமா நலமாக வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ வந்து உடம்பை பொறுத்தவரை நாமளாக தான் இருந்துகிட்ருக்கேன். ஆனால் என் மனசில் வந்து ஒரு குற்ற உணர்ச்சிகிட்ட இருந்துகிட்டே இருக்குது. அதுலேருந்து வெளியே வர முடியல. இந்த சூழ்நிலையை நான் எப்படி எதிர்கொள்ளுதுன்னு கேட்குறாரு. சரவணையா பதில் சொல்கிறார் பாருங்கள். நீ பாருங்கள், அவர் வந்து ஒரு அக்ரிஹீலர் மருத்துவர். தினமும் அவர்கிட்ட வர நோயாளிக்கு அக்ரிஹீலிங் சிகிச்சையை கொடுத்து அவங்களோட வந்து வியாதி இப்படிலேருந்து விடுவிக்கிறது அவரோட தினசரி பணியாக கூட இருந்திருக்குது. மேலும் ஆங்கில மருத்துவத்தோட குறைபாடு, பக்க விளைவு, அவலம், கொடுமை எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறது வழக்கமாக வச்சுக்கிட்டு ஆங்கில மருத்துவத்துக்கு எதிராக கற்று எழுதுறதும் பேசுகிறதும் நடைமுறை வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே வந்துட்டு செயல்பட்டு வந்துட்டுருக்கிறாரு. கடந்த சில மாதமாக அந்த ஹீலருக்கு இந்த மூச்சு வாங்குறது, இந்த வீசிங் தொந்தரவு, அப்புறம் உடம்பு எடை குறையிறது, தூக்கமின்மை, அது மாதிரி உடம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டார். இந்த தொந்தரவெல்லாம் ரொம்ப அதிகரித்த நிலையிலும் வேறு எந்த மருத்துவத்துக்கும் போகாமல் நம்மளோட அக்கு ஹீலிங்லேயே சரி செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லி ஒரு திடமான முடிவு கொண்டு வந்திருக்காரு. ஆனால் அவரோட உடல் நோயிலோட தாக்கம் வந்து எதிர்ப்பு சக்தியெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரத அவர் உணர்ந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் ஒரு 4-5 அடி கூட நடக்க முடியாமல் அப்படியே ஒரு கை காலெல்லாம் கூட செயலுக்கிற மாதிரி வாய் குளறி கண்ணெல்லாம் இருண்டு அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டார். உடனே அவங்க இப்போ ஒய்ஃப் வந்து அவங்கள ஒரு ஆங்கில மருத்துவமனையில் போய் அட்மிட் பண்ணி உறவு மூலமாக டாக்டர் மூலமாக சேர்த்துருக்காங்க. அப்போ அங்கே ஹீலருக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேனு டெஸ்டெல்லாம் எடுத்து பார்த்தப்ப அவருக்கு மூளையில் ரத்த குழாயில் அடைப்பு இருந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்குது. அதுக்கு தேவையான மருந்து வந்து குளுக்கோஸ் போட்டு அதுலேயே எல்லாம் நரம்பொழியாக போட்டிருக்காங்க. ஒரு 2 மணி அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சி பார்த்துருக்குறாரு. அவர் வாய் குளறெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி கை கால்லாம் அப்படியே செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நாள் ஐசியூவில் வந்து ரெகுலர் ரூமுக்கு மாற்றப்பட்டு நார்மல் நிலைக்கு வந்திருக்கிறார். அவர் அப்புறம் 2-3 நாளாக வீட்டுக்கு கூட வந்துட்டார். இப்போ ஹீலருக்கு உடல்நல நார்மலுக்கு வந்தால் கூட அந்த மனசில் ஏற்பட அந்த குற்ற உணர்ச்சி அவரால் தடுக்க முடியல. அவரை திரும்ப திரும்ப குற்ற உணர்ச்சி தாக்கி அவரை மன அமைதியை இழக்க செஞ்சுருக்குது. நான் இனிமேல் எப்படி அக்கு ஹீலிங் சிகிச்சையை மற்றவங்களுக்கு செய்கிறது? ஆங்கில மருத்துவத்தோட கொடுமையும் குறைபாடும் கூறிட்டு வந்தால் நம்மளுக்கே ஆங்கில மருத்துவம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சே அப்படின்னு மனசுக்குள்ளே புலம்பிகிட்டே வந்திருக்காரு. இனி யாராச்சும் நம்மக்கிட்ட என்ன சார், நீங்களே ஆங்கில மருத்துவம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறதுன்னு புரியாமல் தடுமாறி இருக்கார். ஆங்கில மருத்துவத்துக்கு எதிராக தான் வச்சிருந்த திடமான முடிவிலிருந்து தானே தவறிட்டு நினச்சி தன்னைத்தானே நொந்துக்கிட்டு இருந்திருக்காரு. நம்மளை பற்றி சக ஹீலருங்களாம் என்ன நினைப்பாங்கன்னு ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு. உடல்நிலை சரியாக இருந்து கூட மனநிலை முற்றிலுமாக இழந்து ரொம்பவும் கவலை அடைஞ்சிருக்காரு. இந்த மனத்துவத்துலேருந்து நான் எப்படி வெளியில் வர்றதுன்னு தான் அவர் நம்மக்கிட்ட கேட்டார். நம்ம என்ன சொன்னான்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் செய்கிற அக்கு ஹீலிங் மருத்துவம் ரொம்ப உயர்ந்தது தான், அதில் எந்த குறைபாடும் கிடையாது. மாற்று மருத்துவம் எல்லாமே ஆங்கில மருத்துவத்தை காட்டிலும் சிறந்தது தாங்கிறதுல ஒன்றும் டவுட் இல்லை. இருந்தாலும் அந்த ஆங்கில மருத்துவத்துக்கு எதிராக நீங்கள் உருவாக்கியிருந்த அந்த திடமான மன தீர்மானம் தான் தவறாக போச்சு. இந்த இடத்துல நீங்கள் உருவாக்கியிருந்த அந்த மன தீர்மானத்துலேருந்து நீங்களே தவறதுனால உங்களை உங்களாலேயே ஏற்றுக்க முடியாமல் போயிடுச்சு. நீங்கள் இதனால் வரைக்கும் ஆங்கில மருத்துவத்துக்கு எதிராக எழுதிட்டு இருந்த கட்டுரை, பேச்சு, டாக்ஸு, தினமும் உங்களை தேடி நோயாளிட்டு ஆங்கில மருத்துவத்தை குறைபாடு பற்ற உங்களை பேச்சு, இது எல்லாமே ஒன்று சேர்ந்து உங்களை நோக்கியே அது கேள்வி கேட்க தொடங்கிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டு வந்த நீங்கள் வந்து ஒரு ஆங்கில மருத்துவனில் போய் ஐசியூ பிரிவில் சிகிச்சை ஏற்ற சம்பவத்தை உங்களால் ஏற்றுக்க முடியல. உடம்பு நாம நிலைக்கு அடைஞ்சது கூட உங்களுக்கு பெருசாக தெரியல. இனி நம்ம எப்படி போய் அக்கு ஹீலிங் சிகிச்சையை பார்க்குறது, ஆங்கில மருத்துவத்தில் குறைபாடுகளை சொல்கிறது, அதுக்கு நம்ம எந்த வகையிலும் தகுதி இல்லாங்களா ஆயிட்டமேனு நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுருக்கீங்க. உண்மையில் எந்த ரசாயனமும் இல்லாத உங்கள் அக்கு ஹீலிங் சிகிச்சை தான் சிறந்ததுங்கிறது கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. ஆனால் முற்றிலும் எதிர்பாராத சூழ்நிலையில் தவிர்க்க முடியாத காரணத்தினால உங்களோட உடலை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கிட்டது கூட எந்த தவறு கூட கிடையாது. இப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு தற்காலிக உடல் நிவாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சி கூட ஒரு புத்திசாலித்தனமாக செயல் தான் அது. இப்போ உதாரணமாக ஒரு ஆளுக்கு எதிர்பாராத விதமாக ஆக்சிடென்ட் ஏற்படுச்சுன்னு வச்சுக்குவோம். அவர் அவசர தேவைக்கு பக்கத்தில் இருக்கிற ஆங்கில மருத்துவத்தை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் குணமானதுக்கு அப்புறமேட்டு அவர் வழக்கமான அக்கைகளின் சிகிச்சை தொடர்றதில் கூட ஒரு தவறும் கிடையாது.
அதேமாரி ஆங்கில மருத்துவத்துறையினரும் அவசர காலத்தை தவிர மற்ற நேரத்தில் ரசாயனமே இல்லை அந்த அக்கு ஹீலிங் மற்ற மாற்று மருத்துவத்தை எடுத்துக்கிறது தான் சிறப்பாக கூட இருக்கும். இப்போ உங்கள் பிரச்சனைக்கு காரணம் என்னென்னா இந்த ஆங்கில மருத்துவத்துக்கு எதிரான உங்களுடைய தீர்மானம்தான். இப்படி நீங்களே உருவாக்கிக்கிட்ட இந்த மன தீர்மானத்தை நீங்களே தளர்த்திக்கிறப்ப உங்களோட மனப்பிரச்சனையும் தானாகவே தளர்ந்து போயிடுது. அதனால் எந்த கொள்கையிலையும் நீங்கள் அதீதமான தீவிரவாதம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. அந்த கொள்கையோட தீவிரமாதமே நம்மளை அந்த கொள்கையிலேருந்து அப்படியே தவற செஞ்சு போடுது. உதாரணமாக ஜோசியிட்ட வந்து சமூகத்தில் ரொம்ப முக்கியமான பொருட்கள் இருக்க உயர் அதிகாரங்களெல்லாம் சந்தித்து தங்களோட ஜாதகத்தை காட்டி கிரக பலன்லாம் பரிகாரம்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது வழக்கமாக வந்துட்டுருக்கு. ஜோசியரும் எல்லாமே ஜாதகப்படியும் கிரக அமைப்படி தான் நடக்கணும்னு தீர்க்கமாக நம்பி வந்துட்டு இருந்தார். அதனால் எல்லா கல்யாணமும் இந்த ஜாதக பொருத்தம் பார்த்தா செய்யணும், அதுதான் நல்லா பண்ணணும் சொல்லி தருவோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. இந்த நிலைமையில் அவரோட ஒரே மகள் வந்து ஒரு லவ் அஃபேரில் மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு வந்துருச்சு. அதனால் வேறு வழியே இல்லாமல் மகளுக்கு ஜாதகமே பார்க்காம திருமணம் செய்ய வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டுட்டார். இதனால் அவர் ஜோசியத்தை விட்டுப்பிடல. ஏதோ சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் தன்னோட மகளுக்கு ஜோசியம் பார்க்க முடியாமல் கல்யாணம் பண்ண வேண்டிய நிலை வந்துருச்சு. அதனால் இப்போ ஜோசியங்கிறத ஒன்றும் தவறுன்னு சொல்கிறதுக்கு இல்லைன்ட்டு அவர் ஒருபாடு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் எந்த கொள்கையிலுமே நம்ம பிடிவாதமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பிடிவாதத்தை மட்டும் தளர்த்திக்கிட்டு அதில் இருக்கிற நல்ல விஷயத்தை மட்டும் கருத்து எடுத்துக்கிட்டு செயல்பட்டால் போதும். எந்த பிரச்சனையும் திறந்த மனசோடு நம்ம எதிர்கொள்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கூட இருக்கும். இப்போ உதாரணமாக தீவிரவாதிகளுக்கு கொடுக்கப்படுற கடைசி நல பயிற்சி வந்து இந்த மூளைச்சலவை பிரெயின் வாஷிங் செய்கிறதுன்னு சொல்கிற பயிற்சி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பயிற்சியில் வந்து தீவிரவாத கொள்கையை திரும்ப திரும்ப மனசில் புரிய வச்சுட்டு தங்களோட கொள்கைக்கு எதிராக செயல்பட யாரையுமே ஒரு மனித வடிகுண்டாக செயல்பட்டு அழிக்கிற தன்மைக்கு கூட இந்த தீவிரவாதம் பண்ணவங்கெல்லாம் தள்ளப்பட்டுறாங்க. அப்படிப்பட்ட பிடிவாதத்தினால மன இறுக்கம்தான் வருமே தவிர ஒரு நாளும் மன தளர்வு வர மாதிரி கிடையாது. இதனால் எந்த பிடிவாதமும் இல்லாமல் உங்களோட அக்கிகளின் சிகிச்சையை நீங்கள் தொடர்ந்து உங்களை நாடி வர நோயாளிகளுக்கு அதோடய சிறப்பு அம்சங்களையும் எடுத்து சொல்லி சிறப்பாக செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணோம். இப்போ அதனால் வந்து இப்போ வாதத்துக்கு வேணால் மருந்து இருக்குது, பிடிவாதத்துக்கு ஏது மருந்து? நன்றி, வணக்கம்.